ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பொதுநலம் யூடியூப் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் ஜூஸ் குடிக்கிறதுனால இவ்வளவு நோய் சரி செய்ய முடியுமா? இது உண்மைதாங்க. என்னென்ன நோய்க்கு என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். கற்றாழை ஜூஸ். கற்றாழை ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: கற்றாழை ஜெல், எலுமிச்சை பழச்சாறு, தேன், உப்பு, இஞ்சி, மோர். செய்முறை: தேன், எலுமிச்சை சாறு, இஞ்சி, உப்பு ஆகியவற்றை மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கற்றாழைய சிறிதளவு மோர் சேர்த்து மிக்சியில அரைச்சு, ஃபர்ஸ்ட் அரைச்ச கலவையோட ரெண்டுத்தையும் சேர்த்து திரும்பவும் மிக்சியில் அரைச்சு வடிகட்டினீங்கன்னா சுவையான கற்றாழை ஜூஸ் ரெடி. கற்றாழை ஜூஸின் மருத்துவ பயன்கள்: சர்க்கரை நோய், மஞ்சள் காமாலை, மூலம், கண் எரிச்சல், மாதவிடாய் கோளாறு, வெள்ளைப்படுதல், ஆண்மை குறைவு, கை கால் வலி, வயிற்று வலி, அல்சர், கேன்சர், சைனஸ் போன்ற நோய்களை இயற்கையாகவே எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது இந்த கற்றாழை ஜூஸ். இந்த கற்றாழை ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் இந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இந்த கற்றாழை ஜூஸ் குடிச்ச 20 நிமிஷத்துல உடல் சூட்டை குறைக்கும் தன்மை கொண்டது. இந்த கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதுனால ஹார்மோன்களின் செயல்பாடு எப்பொழுதும் சமநிலையில் இருக்கும் மற்றும் கருப்பை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும். ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறவங்க கற்றாழை ஜூஸ் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்ச நாள்லயே ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா மாதுளை ஜூஸ். மாதுளை ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மாதுளை பழம், 1 கப் காய்ச்சிய பால், தேவையான அளவு சர்க்கரை. மாதுளை ஜூஸ் செய்முறை: முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் மாதுளை, 1 கப் காய்ச்சிய பால், தேவையான அளவு சர்க்கரை இதை மிக்சியில் அரைச்சி வடிகட்டினீங்கன்னா சுவையான மாதுளை ஜூஸ் தயார். சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா சுகரை வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதுளை ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் மருத்துவ பயன்களை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டு வருவதனால இரத்த சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு குறைவதோடு Type 2 வகையான சர்க்கரை நோய் அறிகுறிகள் தடுக்கும். மாதுளை ஜூஸை செரிமான பிரச்சனை உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், சர்ம பிரச்சனை உள்ளவர்கள், தலைமுடி உதிர்வு பிரச்சனை உள்ளவர்கள், இரத்த சோகை உள்ளவர்கள் என்று அனைவரும் தினமும் மாதுளை ஜூஸ் குடித்து வருவதனால் நல்ல பலன் கிடைக்கும். மாதுளை ஜூஸை தொடர்ந்து 40 நாட்கள் அருந்தி வர பெண்களின் மாதவிடாய் பிரச்சனை சரியாகும், நினைவாற்றல் பெருகும். இது மட்டுமல்ல, இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பற்களை வலிமையாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் தினமும் 1 கிளாஸ் மாதுளை ஜூஸ் குடித்து வர பற்களை வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்யலாம்னா, ஒரு ஆப்பிளை எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற தோல் மற்றும் இதை பகுதியை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து 1 கிளாஸ் காய்ச்சிய பால் சேர்த்து அரைச்சு லாஸ்டா 2 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்தீங்கன்னா சுவையான ஆப்பிள் ஜூஸ் ரெடி. இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் மருத்துவ பயன்களை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். ஆப்பிள் ஜூஸ் தொடர்ந்து குடித்து வர தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீரும். அதோடு முடியுதிர்வு, பொடுகு தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் நிரந்தரமாக சரியாகும். ஆப்பிளில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ள உதவும். ஆப்பிள் உடல் எடையை குறைக்கவும், உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும், புற்றுநோய் உட்பட்ட பல நோய்களை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது. புற்றுநோயாளிகள், குழந்தைகள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், பெண்கள், உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் என்று அனைவரும் ஆப்பிள் ஜூஸை குடிக்கலாம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இதய நோயாளிகள் ஆப்பிள் ஜூஸை அளவுடன் குடிக்க வேண்டும். இந்த வீடியோட தொடர்ச்சிய நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.